ஒரு ஊழியக்கார் அப்படின்னா வெறுமனே ஊழியத்தை செய்யறது மட்டும் அவங்களுடைய பொறுப்புகள் கிடையாது, ஆனா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அதிகப்படுத்துறது, மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இம்ப்ரூவ் பண்றது அவங்களுடைய பொறுப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய முன்னாடி இருந்த நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். வந்த அநேக மிஷினரிகள் வெறுமனே ஊழியம் மட்டும் செய்யாதபடிக்கு மக்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய காரியங்கள், அதுக்கான வசதிகள் எல்லாவற்றையும் செஞ்சு கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சமுதாயத்தினுடைய பணிகளையும் அதிகமாக அவங்க செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் நம்ம நம்மளுடைய எல்லா மிஷினரியினுடைய வீடியோஸ்லயும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறவரும் இந்திய நாட்டுல வந்து ஒரு பெரிய சமுதாய எழுச்சியை ஏற்படுத்தினாரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இவர் செஞ்ச காரியங்கள் எல்லாமே கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான், ஆனா அநேக மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் பயனடையக்கூடிய உபயோகப்படக்கூடிய அநேக காரியங்களை இவர் அவருடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. இவர் அவருடைய வாழ்க்கையில அப்படி என்ன செஞ்சாரு, இவர் செஞ்ச சமுதாய எழுப்புதல் என்ன அப்படிங்கறது தான் இன்றைக்கான வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம், ஒரு மிஷினுடைய வாழ்க்கையோட கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னாலே வெக்கேஷன்ல நம்ம உடனே ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்படுவோம். அந்த மாதிரியான மலை பிரதேசமா இருக்கட்டும், வெறும் ஒரு மலையில நம்ம ஏதோ மரத்தை பிடிச்சி ஏறாதபடிக்கு ரோடு போட்டு அதை ஒரு சிட்டியா மாத்தி கொடுத்ததா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ரயில்வேஸா இருக்கட்டும், இல்லாட்டி இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய புக்ஸ் வரக்கூடிய பிரிண்டிங் மிஷின்ஸா இருக்கட்டும், இப்படி அநேக காரியங்களை வெள்ளைக்காரங்க தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் நிறைய காரியங்களை நமக்கு இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 8ஆம் நூற்றாண்டுலதான் முதன் முதலாக வெளிநாட்டினவர்கள் அதிகமாக இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக அநேக மிஷினரிகளுடைய வருகை இந்த காலகட்டத்துலதான் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த மிஷினரிகளுடைய காலகட்டம் நம்மளுடைய இந்திய தேசத்துல இருந்து வந்த அந்த நாட்கள்ல தான் இந்தியா அபாரமான வளர்ச்சிகளை பெற ஆரம்பிச்சதுன்னே நம்மளால சொல்ல முடியும். அப்பொழுது வரைக்கும் எந்த ஒரு நாகரிகமும் இல்லாதபடிக்கு நாகரிகத்திலையும் வாழ்வாதாரத்திலையும் ரொம்பவே கம்மியா இருந்த நம்மளுடைய இந்திய நாட்டு மக்களினுடைய நிலைமைய மாற்றுகிறதுக்காகவே இவங்க வந்தது ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அநேக விதமான சமுதாய மாற்றங்களை இவங்க கொண்டு வரக்கூடியவர்களா இருந்தாங்க. நம்மளுடைய இந்திய மக்களினுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அப்படியே இல்லாட்டி அவங்களுடைய இந்தியர்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய நாகரிகத்தையும் வளர்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே கூடுமான வரைக்கும் இந்த மிஷினரிகள் தான் செஞ்சு கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரியும் இதே வரிசையில வரக்கூடிய ஒருவரா தான் இருக்காரு. 1805ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மிஷினரி, அவருடைய பெயர் ஜான் ஆண்டர்சன் என்று சொல்லக்கூடியவர். இவரும் நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு வந்த ஒரு மிஷினரியா இருக்காரு. இந்திய தேசத்தினுடைய மக்களுக்காக சமுதாய விஷயங்களுக்காக ரொம்பவே அக்கறை செலுத்தி ஆண்டவருடைய அன்பை ரொம்பவும் எளிதான முறையில அநேகருக்கு கொண்டு போய் சேர்த்தவரா இவர் காணப்படுறாரு. இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த மிஷினரியினுடைய வரிசையில இவரும் வந்திருக்காரு. இவர் இவருடைய வாலிப பிரயாணத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலேயே இவர் அவருடைய பணிக்காக, ஆண்டவருடைய பணிக்காக தன்னை தானே ஒப்பு கொடுத்துட்டாரு. அவருடைய பணியை செய்யறதுக்காக தன்னை ஒரு மிஷினரியா ஒப்பு கொடுத்த அந்த நாட்கள்ல ஸ்காட்லாந்து திருச்சபையில இருந்து தென்னிந்தியாவுக்கு மிஷினரிகளாக போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் அவர்கள் அவரை அந்த வேலைக்காக அவரை நியமித்துக் கொண்டு அவர் தென்னிந்தியாவில ஊழியம் செய்யும்படியாக வராரு. இந்த இடத்துல மிஷினரி பணிகளோடு கூட சேர்ந்து சில சமுதாய பணிகளிலையும் இவர் ஈடுபடக்கூடியவரா காணப்பட்டாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சென்னை கிறிஸ்தவ கல்லூரி, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ நிறுவனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜான் ஆண்டர்சன் அவர்கள் தான். ஜான் ஆண்டர்சன் அவர்களை தென்னிந்தியாவினுடைய உயர்கல்வியினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழைப்பாங்க. ஏன்னா இந்த தென்னிந்தியாவில கல்வி காரியங்கள்ல ரொம்பவே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் இவர்தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம் இந்த மிஷினரி பத்தி, அலெக்சாண்டர் டஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி. சோ அவருடைய வழிகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் தான் நம்மளுடைய இந்த ஜான் ஆண்டர்சன் அவர்கள். அவர் விடுத்த மிஷினரியுடைய அறைகூவல் நிமித்தமாக தான் நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் அவர்கள் இந்தியாவில மிஷினரி பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டதே. இந்தியாவில குறிப்பாக அவர் இந்த மிஷினரி பணிகளில் ஈடுபடணும்னு நினைக்கும் போது சமுதாயத்துல இன்னொரு விஷயத்தையும் அவங்களுடைய கையில எடுத்துக்கணும். எப்பவுமே மிஷினரிஸ் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னா
வெறும் எடுத்த உடனே ஊழியங்களை ஆரம்பிக்க மாட்டாங்க, கூடவே ஏதாவது ஒரு சமுதாய காரியத்தையும் கையில் எடுத்துப்பாங்க. சோ இவர் எடுத்துக்கொண்டது கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்கள். சோ முதல் முதல்ல தென்னிந்தியாவில உயர்கல்வியை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் தான். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் படிப்பை கொண்டு வந்த பெருமை யாருக்கு சாரும் பாத்தீங்கன்னா ஜான் ஆண்டர்சன் அவர்கள் தான். அப்போ வரைக்கும் இந்தியாவில கல்வி முறைகள் ரொம்பவும் வித்தியாசப்பட்டு இருந்துச்சு. ஆனா வெறும் ஆங்கில வழியினுடைய கல்வியை முதல் முதலாக இந்திய தேசத்துல தென்னிந்தியாவில கொண்டு வந்தது நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் அவர்கள் தான். வெறும் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களை மாத்திரம் அந்த ஸ்கூல்ல அவர் சொல்லிக் கொடுக்காத படிக்கு, அதையும் தாண்டி மாணவர்களுக்கு வேதாந்தத்தை ரொம்பவும் எளிய முறையில கொண்டு போய் சேர்க்கக்கூடியவரா அவர் இருந்தாரு. அவர் நடத்தின ஸ்கூல்ஸ்ல வெறும் கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாதபடிக்கு கூடவே ஆண்ட வேதாகமம் சம்பந்தப்பட்ட காரியங்களையும் சேர்த்து பேரலா கொண்டு போகக்கூடியவரா அவர் காணப்பட்டாரு. இப்படி ஆண்டர்சன் அவர்கள் நடத்தின பள்ளிகள்ல வேதாகமத்தையும் கற்றுத்தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாணவர்களுடைய தாய் தந்தைகள் அவங்க எல்லாருமே ஆண்டர்சன் கிட்ட வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான கல்வி வேணாம், நீங்க வெறும் அகாடமிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவே போதும், படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களை மாத்திரம் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், மத்தபடி வேதாகமத்தை பத்தியோ இல்லாடி வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு போதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நம்மளுடைய ஆண்டர்சன் கிட்ட இவர்கள் முறையிடக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய ஆண்டர்சன் அதை ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்லும் பொழுது சொன்னாரு, என்னுடைய ஸ்கூல்ல என்னுடைய பள்ளியில ஆங்கில வழி கல்வி படிக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி அவர்கள் அவங்களுடைய பள்ளி படிப்போடு கூட சேர்ந்து கட்டாயமாக இறைவேதத்தையும் கற்றுக்கொள்வாங்க, அதை என்னால கண்டிப்பா நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடியவரா அவர் இருந்தாரு. நான் ஏற்கனவே சொன்னவனமாக அவர் இந்த இறைவேதத்தை எந்த அளவுக்கு எளிமையான முறையில பிள்ளைகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையான முறையில அவர் பிள்ளைகள் கொண்டு போய் சேர்த்த காரணத்தினால அநேக பிள்ளைகள் இறைவேதத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் கிடையாது, அனுராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்று அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்ச இந்த பிள்ளைகளை பார்த்த பெற்றோர்கள் கண்டபடி நம்மளுடைய ஆண்டர்சன் அவர்களை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாதபடி அந்த காரியங்கள் எதுனாலையும் கொஞ்சம் கூட டிஸ்கரேஜ் ஆகாதபடிக்கு நம்மளுடைய ஆண்டர்சன் அவர்கள் தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய அந்த ஊழியத்துல தொடர்ந்து அவர் ஈடுபாடு செலுத்திக்கிட்டே வந்தாரு. அநேக பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இவர் வழிநடத்த ஆரம்பிச்சாரு. இந்த காரியங்களினுடைய ட்ரெயிலாக தான், இந்த காரியங்களினுடைய தொடர்ச்சியாக தான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அது உருவானதனுடைய வரலாறு. அந்த காலேஜை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா இன்றைக்கும் அது அநேகருக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு காலேஜா இருந்துட்டு வருது. பிளஸ் இந்தியாலேயே ஒரு பெஸ்ட் காலேஜஸ்ல ஒரு காலேஜா நம்மளுடைய எம்சிசி இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டு வருது. அப்படின்னா இதற்கான முக்கியமான காரணம் இல்லாட்டி இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்த நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் அவர்களுக்கே இந்த பெருமை எல்லாமே போய் சேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாத்திரம் கிடையாது, பெண்களுடைய கல்விக்காகவும் இவர் அதிகமாக பாடுபடக்கூடியவரா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல பெண்களை அதிகமாக படிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஆனா இவர் பெற்றோர்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அநேக பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்கக்கூடியவரா அவர் காணப்பட்டாரு. அநேக பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய காரியங்கள் இவரால கிடைச்சது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அதோடு கூட அவர் பழகின மக்களிடத்துல ஜாதி மத வேற்றுமைகள் அதிகமா இருந்ததை பார்த்த நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் அவர்கள் அவங்களோடு கூட இசைந்து பழகிறதுனாலையும் அவங்களோடு கூட ரொம்பவே தொடர்புல இருக்கிறதுனாலையும் இவர் அந்த ஜாதி மதங்களை ஜாதி மற்றும் வேற்றுமைகள் எல்லாவற்றையும் அவர் அவங்க கிட்ட இருந்து அடியோடு நீக்கிட்டு ஆண்டவருடைய அன்பை அவங்களுடைய மனசுல விதைக்கக்கூடியவரா நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் அவர்கள் இருந்திருக்காரு. அது மாத்திரம் கிடையாது, நேட்டிவ் ஹெரால்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையையும் நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் அவர்கள் ஆரம்பிச்சாரு. அந்த பத்திரிகையினுடைய முக்கியமான நோக்கமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இறைவேத காரியங்களை பற்றியும் அவர் அநேக காரியங்களை அந்த பத்திரிகையில குறிப்பிட்டு அநேக மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவராக இருந்தாரு. இதனுடைய விளைவாகவும் அநேக மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்துக்குள்ளாக வர ஆரம்பிச்சாங்க. இவர் செஞ்ச கல்வி காரியங்களையும் சரி அல்லது இவர் மக்களோட பழகி சுவிசேஷம் சொன்னதிலையும் சரி இல்லாட்டி இந்த பத்திரிகை மூலமாகவும் சரி இவர் ஆண்டவருக்காக ஆற்றின தொண்டு ரொம்பவே பெருசு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆண்டவர் இவருடைய ஊழியத்தை உண்மையிலேயே அங்கீகரித்திருப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படி ஆண்டவருக்காக பல ஊழியங்களை செய்த நம்மளுடைய ஜான் ஆண்டர்சன் அவர்கள் 1855 அவர் ஆண்டவரால எடுத்துக் கொள்ளப்படுறாரு. இவர் மறைந்தாலும் இவருடைய வேலைகள் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய நிலைமையில நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில முக்கியமா இருக்கக்கூடிய ஆண்டர்சன் சர்ச்ல இன்றைக்கும் இவர் செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் அங்க இன்னும்
ஒரு ஹிஸ்டரியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர் ஆண்டவருக்கு என்று செஞ்ச காரியங்கள் இன்றைக்கும் பேசப்படக்கூடியதா இருக்கு. இவருடைய வாழ்க்கையில இவர் ஆண்டவருக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக முயற்சிகளை எடுக்கவும், நாமும் நம்முடைய ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையில பிரயாசப்படுறதுக்கும் ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கான சிந்தனைக்கு, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமாக எட்டி முயற்சி செய், மீதி உள்ள தூரத்தை கடவுள் தாழ வந்து உன்னை பற்றி கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு வின்சென்ட் என்று சொல்லக்கூடிய தெய்வ மனிதர் சொல்லியிருக்காரு. இவர் இந்த வாக்கியங்கள்ல சொல்லக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வேலையை ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், முயற்சி செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உயரத்துல இன்னும் கொஞ்சம் எட்டி எட்டி நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா போதும். நம்ம அந்த ஹைட்ட ரீச் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. அந்த ஹைட்ட ரீச் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எட்டி முயற்சி செஞ்சா மட்டும் போதும், ஆண்டவர் மிச்சம் இருக்கக்கூடிய தூரத்தை கீழே இறங்கி வந்து நம்மளுடைய கையை பிடிச்சு நம்ம பற்றி கொண்டு அந்த காரியங்களை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு வேண்டிய எல்லா பலனையும் கிருபையிலும் தருவார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு கூட எழுதப்பட்ட வாக்கியங்கள் தான் இது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்களை எந்த அளவுக்கு முடியுமோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு உயரமாக எட்டி முயற்சி செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆண்டவர் நம்மளுடைய அந்த வாழ்க்கையினுடைய கம்ப்ளீட் சைக்கிள நம்ம கோல் வரைக்கும் நம்ம போய் ரீச் பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் பலன் கொடுக்கக்கூடியவராகவும் கிருபை அளிக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்த்த மிஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நாளைக்கும் இதே போல ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்து உங்க எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. அமீன்.